மழைக்காக
எக்ஸாம் வந்து ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் படத்துல ரெண்டு பேரும் அங்கேயே போயிருந்தோம். வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது எனக்கு நம்பர் வாங்க. அப்புறம் அவர் அவன் அண்ணன் சரவன் நம்பர் கொடுத்தேன். சரவன் வந்து அப்படியே ஓவரா பிடிச்சி ஒரு 42 நம்பர் பிடிச்சிட்டேன். கண்டிப்பா எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துலயாவது நம்மளுக்கு எதனா ஒரு உதவி தேவைப்பட்டா அவங்க மூலமா செயல்படலாம். உங்களுக்கு எதனா ஒரு உதவினா எல்லா பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. யாருக்காவது ஒரு நம்ம ஆளுநர் சேர்ந்து ஒரு ஹெல்ப்னா டக்குனு ஞாபகம் சொல்லலாம். நம்ம ஈகோ பார்க்கணும்னா என்னென்னாச்சு தம்பியாச்சு அப்படின்னு சொல்லி. அதனால நெக்ஸ்ட் முறை எப்போ சண்டிகளுக்கு இந்த கூட்டத்திலேயே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் எல்லாரும் ஃபேமிலியால வரணுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்க. ஆண்டுகள் கழித்து நம்ம இன்னும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இல்லை. சரியான வெயில் போது கூட உங்களை சந்திக்கிற போது கூட எனக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்றதுக்கு எவ்வளவு காலப்பட்டாரு வாசி அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய பையன் எம்பிஎஸ் திருவண்ணாமலை படிக்கிறோம், படிச்சு முடிச்சு எனக்கு எம்எஸ்க்கு என்ட்ரன்ஸ் எழுதி, சின்ன பையன் ட்ரிபிள் இ முடிச்சு காங்கிரஸ் எலெக்ஷன் திருவண்ணாமலை போறாங்க. பொண்ணு இப்போ தான் ஆர்டிகல்ஸ் பரோடா போன பரோடாவுக்கு பெரிய கேளுங்க. உழைப்பாளர் தினம் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் மே 1 எனது நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது அருமையான நண்பர்கள், அதாவது இன்னைக்கும் நாங்கள் வந்து வாழ்கின்ற வாழ்க்கை வசதியான வாழ்க்கையாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை நாங்கள் 3 காலமானது வந்து 89 to 92 வரைக்கும் அதை ஈடுகட்ட முடியவில்லை. எவ்வளவு வாழ்க்கை இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த 3 காலத்துக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. அந்த ஞாபகங்கள் மட்டுமே தான் எங்களுக்கு அடிக்கடி வந்து போகும். எனது பெயர் கருணாநிதி. பட்டதாரி ஆசிரியராக
ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் படித்தது என்னவோ தமிழ் துறை, இங்கே படிப்பு சென்றதும் தமிழ் துறையாக தான் படிக்கின்றேன். இப்போ பணியாற்றுவது ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இருந்து ஒரே ஒரு மகள் எனக்கு 8வது தான் படிக்கிறது. ஒரு நீண்ட இடைவேளை, ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தந்ததுனால இப்போதான் 8வது படிக்கிறது மகள். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் கூட்ட அமைப்பு அதிகமாக போகுது ஆசிரியர் கூட்டத்தினுடைய இந்த வாசுதேவன் முதல் முதல்ல கால் பண்ண உடனே நான் என்ன விஷயம் கேட்ட உடனே நண்பர்களான கேட்டாப்புல கேட்ட உடனே வாங்க தாராளமாக எப்பொழுது நான் எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்க நான் கூட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பேருந்து சந்திச்சு வர்றாரு. நம்பர்லாம் என்ன முதல்ல நம்பரை எனக்கு பார்த்துருக்காங்க. நம்ம மொத்த பேர் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தாரு. உட்காந்து அதுக்குன்னு ஒரு மணி நேரம் வீட்டில் கூட என்னதான் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிறேன்னு நான் கேட்டுட்டு உடனே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு தகவலை போடணுன்ட்டு நான் ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஒரு சந்திப்பு நமக்கு ஏற்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு ஆகணும். இத்துடன் எனது நன்றிகளோடு பார்க்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் அது வேலை தாங்க பறவைகள் எங்கே இருந்தாலும் வந்து சேரும். அந்த மாதிரி நம்ம சேர்ந்துருக்கிறோம். மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய ஒரு காலகட்டத்தை நம்ம குறைஞ்சு, அதாவது சந்தி சக்கரம் போல குறைந்து விட்டு வந்துருக்கிறோம். வாசல் படம் பார்த்துட்டு சார் சிறப்பு ஸ்பீக்கர் வேதனை வாழ்த்துக்கள். விடுதலை படிச்சேன். இது ஒரு வண்டட்ட மகிழ்ச்சி என்னன்னா, எல்லாமே ஆசல போட்டோம். மிக அதிகமான ஒரு குடும்பம், நட்பு அதிகமானது, அது ஒரு பெரிய காரணம். ஒரு குடும்பம் இன்னும் 30 ஆண்டுகள் கழித்தாலும் மீண்டும் நம்ம ஒன்றுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியை எடுத்துக்கணும், மகிழ்ந்துடுறோம். ஒரு பொண்ணு இன்னொரு பையன் பிளஸ் ஒன்னு, இன்னொரு பொண்ணு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு, ஒரு பையன் செவன்த். சொந்த ஒன்று லட்சுமி பொறுப்பாக வேண்டாம். இப்போது செய்யக்கூடிய வேலை வந்து சேல்ஸ் மேனாக இருக்குது. தொடக்க வேலை கொடுத்து வைக்கல, விற்பனையாளர் தான் படிக்கிறது. இதுக்கு இடையில் வந்து புதுர்வாதம் செஞ்சேன். அதை மாதிரி சென்னையில் வந்து சைட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் இடையில் வந்து நம்ம தாம்பரம் தோட இருந்தோம். டீச்சர் ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட்டில் படிக்க வைக்கிறதுக்கு 2004 நம்ம நட்போட்டமாக ஒரு 4 பேர் சேர்ந்து படித்தோம், டீச்சர் ட்ரைனிங் படித்தோம். அது ஸ்டேட் செக்யூரிட்டியாக போனதுனால அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. மீண்டும் இந்த ஸ்டேட் பணம் கேட்டதுனால தான் போய் இந்த பணியை போட்டு எட்டு பார்த்துக்கலாம். அடையாள கவனத்தை கொஞ்சம் சித்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிரச்சனை இல்லை, நாம 20 பேர் 30 பேர் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு எல்லாமே ஒரு எம்ப்ளாயிஸ் தான் இருக்குங்க. எம்ப்ளாயிஸ் இருக்கிறனால மாதம் ஒரு 1000 ரூபா ஒரு சிறுசோயில் தான் சேர்த்துருக்கும். நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு பங்கன் நடந்தால் அந்த தொகை வந்து ஒரு 2 பேர் ஷேர் எடுத்து எல்லாமே சேர்ந்து மொத்தமாக நம்ம 89 92 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை நாங்கள் கொடுத்து நான் கொடுக்கலாம். என்னுடைய ஒரு சொந்த கருத்து, இது உங்களுக்கு விருப்பமாக தான் அதை நடைமுறைப்படுத்தலாம். மேலும் வாய்ப்பு அளித்த அனுபவம் உள்ளங்களுக்கு நண்பர்களுக்கும் மற்ற மகிழ்ச்சியை நன்றி.
சின்ன பொண்ணு டென்த்து, அதனாலதான் நாங்க ஃபேமிலியா வர முடியல, இல்லைன்னா ஃபேமிலியா வந்திருப்போம். நான் வந்தாலும் பசங்க வரமாட்டேன், நீங்க போயிட்டு வரல, நான் எக்ஸாம் கொஞ்ச நாள் வரஞ்சேன் தேவைப்படுது. ரெண்டாவது நான் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம இந்த காலேஜ்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 95 ஐ திங்க் நம்ம 89 முடிச்சு போனோம், 92 95 நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன் கெஸ்ட் லெக்சரா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உடனே நான் கடலூர் செஞ்சு சொல்றது, சாரி தெல்லாரில் ஒரு 2 செஞ்சுட்டு கடலூர் போயிட்டேன். கடலூரில் இப்போ 17 வருஷமாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன், கடவுள் எந்த குறையும் கொடுக்கல. செகண்ட்னா எனக்கு உண்மையிலே வாசு தானா, வாசு தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறானா பெரிய சர்ப்ரைஸ். காரணம்னா அவன் காலேஜ் படிக்கும்போது நாங்களாம் இப்படி பேசுவோம், இப்படியே தான் நினைப்பான். ஆமாம், நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், ஒரு விபூதி ஒன்று வச்சுன்னு வருவான், என்ன பெரிய சாமியாரா, நிறையா அவங்களை நான் கிண்டல் பண்ணியிருப்போம், கிண்டல் பண்ணியிருப்பான். அவன் எங்களெல்லாம் பார்த்தாவே பிடிக்காது. நான் அப்படி ஒரு ஆள் இன்னைக்கு இவ்வளோ பேர் உண்மையிலே சலீப் அதனால உண்மையிலே சந்தோஷம், எல்லாரும் எல்லாரையும் பார்த்தது, அத்தனை பேருக்கு உண்மையிலே என்னுடைய நன்றிகள். இனி இதை ஃபாலோ பண்ணும், ஓகேவா? எஸ்பி படிச்சேன், எப்பொழுதும் கலகலப்பான திருமேனி. அதிகமான மகிழ்ச்சி ஒரு வாய்ப்பு நம்மளே வந்து கிரியேட் பண்ணி எப்ப
பொண்ணு பையன் ஒண்ணு, பொண்ணு வந்து எம்எஸ்சி மேத்ஸ் சேரட் ஆர்ட்ஸ் காலேஜில் பண்ணுது, பையன் வந்து மெட்ராஸில் பிகாம் எல்எல்பி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருப்பான். ஒய்ஃப் வந்து சத்துணவு ஆர்கனைஸராக இருக்காங்க. அதுதான் இப்போ அனைவரும் சந்தித்ததில் அது மிக்க மகிழ்ச்சி. சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடிக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி குரூப் மூலியமாக போடும்போது வரவேனா கூட நம்மளுடைய அதனால ஒரு கிரியேட் பண்ணி அனைவரும் ஒத்துழைப்பு. முக்கியமான காரணம் கேட்டா சவுந்தரம் வாசிதான் திடீர்னு பட்டா ஃபோன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் புதுபாளையம் வந்துட்டேன் எங்க என்ன சொல்றேன்னா, ஆமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கரண்டி சரி வாழ்ந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்டு வந்து சாப்பிடுனாக்கா இல்லை வேணாம் பாப்பான்ட்டு அப்புறமா ஹோட்டலில் இருக்கும் போய் சாப்பிட வச்சுட்டு டைம் ஆகிச்சு. அன்னைக்கு நாட்டிக்கேமை வந்து நம்ம சமையல் சேர்த்து லேட்டாக தான் ஆகும், எல்லாமே வேலைக்கு போகிறதுனால அதனால் வா ஹோட்டலில் கூப்பிட்டு சாப்பிட்டு சரி நான் வரேன்ட்டு அப்புறம் சேட்டு நம்பர் கேட்டேன். அப்படி பக்கத்தில் யாருக்காக சேட்டு இருக்கான், சேட்டு நம்பர் கொடுத்துருந்தேன். அடுத்த வாரமே சேட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி அது மாதிரி அவருடைய இதுதான் முயற்சி தான் அனைவரும் விடாமுயற்சி இருக்குது. விடாமுயற்சி வாய்ப்புக்கு நன்றி இடம் சார்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் அவுட்கோலங்கோ மாவட்டம். என்னுடைய பேர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம். என்ன வேலையில சொல்லுங்க? நான் வந்து எம்எஸ்சி பிஎட் படித்தேன், சேர்பட்டில் பிஎட் டெட் வந்து எழுதி பாஸ் பண்ணி வரலாம். அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம் வந்து இந்த உருண்டை எப்படி வந்து
இருந்தாலும் ஒரு இடத்துல தான் சேரும். அன்பு யாரும் அழிக்க முடியாது, எல்லாம் அழிக்கணும், பட் அன்பு அழிக்க முடியாது. இங்க வந்து உட்கார்ந்துலாம் ஏதோ போறதுலாம் கிடையாது, இந்த அன்பு தான் நம்ம ஐக்கியப்படுத்திக்கிறோம். அன்பு வேற, ஐக்கியம் வேற, உறவு வேற. ஒரு தகப்பன் ஒரு தாய் பொண்ணை சண்டாகிட்டு குழந்தை தன்னுடைய மகன் பிரிஞ்சு போயிடும், பிரிஞ்சு போயிட்டாலும் பட்டு அப்பா போய் ஆதரிச்சு கூப்பிடறாங்க, வந்து போயிடலாம். ஏன்னா எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன். இப்போ அப்பா தாண்டா அம்மா தாண்டா சண்டை போட்டாங்க விளையாடுறது, நான் வர மாட்டேன். பட் ஆனால் அப்பா தான், அவன் புள்ள தான், ஐக்கிய தான் கெட்டு போயிருக்குது. ஆனால் உறவு முறை அப்பா புள்ள, அதனால் அப்பா ஸ்தானம் வரணுமா நான் புள்ள ஸ்தானம் அவங்க முறை சொல்ல முடியுமா? உறவு முறை வேற, ஐக்கியம் வேற. உறவு முறை ஐக்கியம் தான் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, ஏதோ சில கஷ்டம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் காலத்தால் சில காலங்கள் நம்ம பிரித்து வச்சுக்கிறது, ஆனால் ஐக்கியம் நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். காரணம் நம்ம கடந்து வந்த பாதை வேறு பாதை, ஒவ்வொரு பேச்சு இப்போலாம் டெக்னாலஜி காலம், இன்னும் வசதி. நம்ம வந்த காலம் கூட அனாந்தரம், அனாந்தரம்னா என்ன, தண்ணி இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அதை திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம மனதை ஐக்கியம் பண்ணிச்சு, நம்ம அந்த வழியெல்லாம் கடந்து வந்தோமே. பேசுறதுக்கு அப்படியே வரத்துக்குலாம் காரணம் வருவேன், அப்படியே வரத்து அப்படி போயிடும். இப்போ நம்ம வந்து உட்காந்துக்கலாம், எல்லா கடந்து எல்லாம் அந்த மெச்சூரிட்டிலாம் கடந்து வந்து உட்காந்துக்கலாம். இது சாதாரணமாக எல்லாமே 1000 பேர் படிச்சுக்கிறான், எல்லாம் வந்து உட்கார முடியாது. ஒரு மனிதன் வந்து உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்ன, அவனுக்குள்ள ஒரு அன்பு, அவன் கடந்து வந்த பாதை, அவன் கடந்து வந்த காயம். நீ போகலான்னு நினைப்ப, போகக்கூடாது, நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு, பசங்களெலாம் படிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், விரும்பாத தீமையை செய்கிறேன், நான் இல்லை என்னுள்ள காயம் அப்படி செய்யுது அப்படின்னா நான் போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் போக சொல்லுது, ஏன் நீ அந்த பாதையில் கடந்து அந்த காயம் அவனை போக சொல்லணும். அதனால் இந்த மீண்டும் இந்த ஐக்கியம் மீண்டும் வயிற்று ஒன்றாகணும், மீண்டும் அந்த உறவுகள் ஒன்றாகணும். நீங்களே கம்மல் இருந்தால்தான் நீங்கள் உள்ளே இருக்கிற செல்லில் எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கணும் நம்பரை, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். நீ கம்மல் தான் உள்ளே இருக்கிற காயம் அந்த சீசன் கரெக்டாக வந்து ஞாபகப்படுத்துக்கணும். நீ அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு டிஆர்ஓ இலங்கை தெரிஞ்சிருக்கணுமே, காசு வாங்க எப்படி? அதனால அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி. அதுவும் அந்த பாசு எவ்வளோ பிரயாசம், ஆனா அந்த பிரயாசம் வீணாவல. ஞாட்டு டேம் பண்ணுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, பிரயாசம் ஆணுடைய அருளால வீணாவல. அந்த பிரயாசத்தை அந்த பணம் கிடைச்சதுக்கு அந்த என் மூத்தோர் சீனியர்களும் என்னுடன் பயந்த நண்பர்களும் வணக்கம். முதற்கன் முதல் என்னவென்றால், இப்போ வந்து நாளைய திரையே பேப்பரில் பார்த்துருக்கேன், பழைய மாணவர்கள் பழைய மாணவர்களும் மீட்டிங்கில் போட்டுவாங்க, ஒன்றா எச்எம் ஆகியிருப்பாங்க, வாஜார் ஆகியிருப்பாங்க, இவங்க ஃபேமிலியோட இந்த நம்ம டேனிஸ் மிஷன் இப்போ கூட நடந்துருக்கு சார். இப்போ டேனிஷன் இயற்கையாக தான் அது வாழ்ந்து இயற்கையாக ஃபேமிலியோட பேப்பரில் வருது. அந்த வாய்ப்பு இப்போ தொடர்ந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என் பேர் வந்து பங்கார், வித்தியாசமானார். அவங்க அத்தனை பேர் ஹாஸ்டலில் படித்தவங்க தான், ஒரே ஆள் கூட டியூஷன் போயிட்டு வந்தாங்கன்னா ஏன் ரூமுக்கு தான் சாப்பாட்டு வருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. யாரும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டவங்க தான் இவரெல்லாம் போயிடுவாரு. யார் வெளியே இருந்த ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் வந்து வசிக்குதுன்னு கேட்டாலும் இவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க ரூமுக்கு சாப்பிட்றது. நான் அதே மாதிரி அப்போவே வந்து என்ன என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சில பேர் ஏன் வேலை பகைச்சிக்கிட்டு இருப்பாங்க சண்டைக்கு, யாரும் சாப்பிடுறது போகிறாம்பாரு, எப்படி எப்படி போகிறாங்க ஒன்று வந்து மோதிக்கலாம். நான் சாப்பிட்றது எப்போ வந்து கபோல் வச்சுட்டு இவங்கெல்லாம் எல்லாருமே டியூன் போயிட்டு சாப்பிட அப்பயே நான் புது வீச்சு தர இறங்குறாரு. அந்த பிரச்சனை தான் வச்சுட்டு போனேன். நான் வந்து புதுசாக சேர்ந்த உடனே அவர் கேட்ட கேள்வி வச்சு என்ன பண்ணிக்கணும், இந்த முடிவு வந்து ரொம்ப குறைஞ்சது 25 வருஷத்துக்கு சக்ஸஸ் ஆச்சு. இப்போ அப்படியே முடிஞ்சு என் ஒய்ஃப் வந்து பாஜக இருக்கிறேன், ஒன்று ஒன்று பையன் தான் முக்கியமான விஷயம். எனக்கு மேரேஜ் லேட் பண்ணுறேன், நீங்கள்லாம் பிள்ளைங்க அங்கே படிக்கிறது காலேஜ் படிக்கிறீங்க, என் பிள்ளை இப்போ தான் 6வது படிக்கிறேன்.
பையன் வந்து நாலாவது முடியும். காரணம் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 11 வருஷம் தான். இதனால தான் நான் கஷ்டப்பட்டேன். சரி, காரணம் இந்த வக்கீலான பிறகுதான் சமுதாயம் கிடையாது. அதுக்கு முன்னே படிக்காதவங்களும் இப்போ கூட எவ்வளோ பேர் நம்ம கூட குற்றம் இன்னைக்கு கூட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காடு முத்தையன் வரலாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காடு முத்தையன் ஒருத்தர் இருக்காங்க. அனைவருக்கும் கிருஷ்ணனுடைய வணக்கங்கள். பெரும்பாலும் கிருஷ்ணனா தெரிஞ்சு இருக்கும் இந்த காலேஜில் படிக்கும் போது தான். எனக்கு தெரியாமல் இருக்க வாழ்க்கை இல்லை. சரி, நான் வந்து பிஹெச்டி படிக்கும்போது ராதாகிருஷ்ணன் ப்ரொஃபஸராக இருக்கும்போது அந்த காலேஜில் போயிட்டு நான் ஒரு சமீப இருக்காங்க. என்னுடைய படிப்பு வந்து எம்ஏ. இங்கே படிக்கும்போது தாங்க இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் தாங்க எனக்கு என்னடி தெரியாமல் போச்சு. சென்னை போன பிறகு தாங்க ஒரு போன குருநாநகரில் எம்ஏ முடித்தேன். எம்பி விவேகானந்தன் முடிச்சு முடித்தேன். பிஹெச்டி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முடித்தேன். அப்படி அப்போ பிஹெச்டி பண்ணும்போது அங்கே போனால் ராதாகிருஷ்ணன் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு போய் சென்ட் பண்ணேன். அவர் அசிந்தர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து நான் பிஇடி ஆசிரியராக பண்ணேன். அடுத்தது வந்து ராதாகிருஷ்ணன் சேகர் சில பேர் எனக்கு மகுமே இப்போ கூட கொஞ்சம் தெரியும். அவரு கூட கேட்டேன் நான், ஆனால் என்ன டிஃபரன் ஏன் டிஃபரன் சொல்கிறாரு, ஆனால் என்ன திரும்ப தெரியும் அப்படின்னு. எனக்கு அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா அன்னைக்கு இருந்த முடி எனக்கு இல்லை இருக்கா. ராதா சொல்லிட்டாப்ல பாடி எங்கே இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு நேரம் கால சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் அமுக்கம் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் மாறும். என்னுடைய கூட பிரச்சனைகளை அதெல்லாம் அப்படி போட்டு நண்பர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் நம்ம என்ன சந்திக்கணும் ஹாஸ்டல் சூழ்நிலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏற்பாடு பண்ணுறது வாசல் அதுக்குமே நான் நினைச்சு சொல்லிக்கிறேன். நண்பர்கள் பல விஷயம் செய்யணும். இந்த ஜெனரேஷன் வேற இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் அந்த ஃபீலிங்லாம் நம்ம பிரிவு தான் இருக்கு. ஏன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாகவே செல்ஃபோனில் போயிட்டு
இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நேர்கணத்துல வந்து நம்ம ஹாஸ்டல்ல படிச்ச நண்பர்கள் எல்லாரும் சந்திக்கிற மாதிரி இன்னும் சில பேர் விடுபட்டு இருக்காங்க. அவங்களுசாமி பழங்குடி என்பது வேறு, பாம்பு குடிப்பது தொழில், என்ன பாவம் செஞ்சோம் இல்லை என்ன கண்டோம், ஒவ்வொரு நாளும் விடியல நோக்கி கண்பிடித்தோம், ஒவ்வொரு நாளும் முடியும் போது பாட்டிய தொலைச்சோம், நிலவை காட்டுது வானம், நிழலை காட்டுது பூமி, காணல் நீரா வாழ்க்க போகுது சாமி, அடிக்கும் காத்துல வெடிக்கும் மலைய போல நாங்க தான், உடையிற பாறையில் வெடிக்கிற மலைய போல நாங்க தான், ஆடு மாடு போல இந்த காடு மேடு மேல ஏதோ வாழறோம் வாழ்க்க எங்கே போகுது பாட, ஏக்கத்தோடு வாழும் எங்கள் காக்கும் சாமி யாரு, நிலவை காட்டுது வானம், நிழலை காட்டுது பூமி, காணல் நீரா வாக்க போகுது சாமி, செங்கல் சூளையில் அடிமையா வாழும் சேதியை யார் அறிவார், உச்சந்தாயில் எச்சி இலையை சுமப்பதை யார் அறிவார், முள்ளு மரங்களை வெட்டி நாங்க உயிர் உரைக்கிறோம் சாமி, தோளில் தொட்டில கட்டி எங்க வம்சம் வளர்க்கிறோம் சாமி, ஆதி குடிதான் அழியிறோம் நாங்க சாதி பிடியில சாகிறோம், நிலவை காட்டுது வானம், நிழலை காட்டுது பூமி, காணல் நீரா வாழ்க்க போகுது சாமி. மற்றும் யோகா வந்து காரணம் உங்க டாடி தாமா, காரணம் எங்க அப்பான்னு சொல்றது இன்னும் சந்தோஷமா இருக்கு.